அசாம் மாநிலத்தில் சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் 27 மாவட்டங்களில் சுமார் 2000 கிராமங்களைச் சேர்ந்த 700,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழை மற்றும் நிலச்சரிவிற்கு இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமானங்கள் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை பேரிடர் மீட்புக் குழுவும் ராணுவமும் மீட்டு வருகிறது. மீட்கப்பட்ட மக்கள் 248 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வீடுகளை இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மாநில அரசு தலா 400,000 ரூபாய் இழப்பீடு வழங்க அறிவித்துள்ளது. ஏடிஎம் கார்டு மூலம் பணம் எடுக்காமல் யுபிஐ வசதி மூலம் ஏடிஎம்களில் பணம் எடுத்துக் கொள்வதற்கு அனைத்து வங்கிகளும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வாடிக்கையாளர்கள் யுபிஐ வசதி மூலம் பணம் எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக சில வங்கிகள் இந்த வசதியை ஏற்கனவே செயல்படுத்தி வந்த நிலையில் இனி அனைத்து வங்கிகளின் ஏடிஎம் மையங்களிலும் யுபிஐ மூலம் பணம் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு துறைகளில் சார்பதிவாளர், நகராட்சி ஆணையர் உட்பட குரூப் 2 மற்றும் குரூப் 2A பிரிவுகளில் 5,529 காலி பணியிடங்களுக்கான முதநிலை தேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்படும் இந்த தேர்வில் 11,78,000 பேர் பங்கேற்கின்றனர். இதற்காக 38 மாவட்டங்களில் 4,012 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்விற்கு கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனா மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது.